பாடல் பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரே சுதனை புல்மீது அமிழ்ந்து கழுதவனை, புல்மீது அமிழ்ந்து கழுதவனை, புல்மீதே அமிழ்ந்து கழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னுரை நூற்படி இந்நிலம் தோற்றோனை தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. சங்கீதம் 127 வாசிக்கப்படுகிறது. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருதா? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் இருதா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் இருதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். வால வைதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். ஜபம் செய்வோம். ஜபம் செய்வோம். யாவரும் இந்த புதிய வீடு பிரதிஷ்டை செய்யும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வீட்டுக்காக நன்றி. அருமையான திரு ராஜகுரு ஐயா அவர்களுக்கு, இந்த வீட்டை கொடுக்கிற தயவருக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. இந்த ஓசூர் பகுதியில் எத்தனையோ ஆண்டுகளாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஜெபித்து காத்திருந்து இந்த வீட்டை ஆண்டவரே சுதந்திரிக்க இன்று நீங்கள் கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருதா என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே இந்த வீட்டை கொடுத்தீங்கப்பா. ஜபத்தோடு ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே கொடுத்த தயவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஆண்டவரே, பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள் யாவருக்காக ஸ்தோத்திரம். எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவரே, நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வீட்டை நாங்கள் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். கர்த்தர் இன்று முதல் இந்த வீட்டிலே வாசம் செய்து ஆண்டவர் தாமே இந்த வீட்டுக்குள்ளே தங்கியிருந்து தேவனுடைய கிருபையும் வல்லமை இந்த வீட்டில் நிறைந்து ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் பாதுகாத்து வழிநடத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுமாப்பா. இந்த வீடு
ஆண்டவரே நம்முடைய இரத்த கோட்டையாய் மாறட்டும் அப்பா. மூளை முடுக்கலாம் ஆண்டவரே நம்முடைய அன்பின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. எங்களுக்காக கல்வாரியிலே சிந்தின அதே இரத்தத்தின் வல்லமை இந்த வீட்டிலே காணப்படட்டும். இன்று முதல் இந்த பிள்ளைகள் இந்த வீட்டிலே பிரவேசித்து சமாதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவரே குடியிருந்து கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட பிள்ளைகள் ஆண்டவரே மென்மேலும் பெருக ஆண்டவர் கிருபை செய்யும். நாங்கள் ஜெபத்தோடு இந்த வீட்டை ஆண்டவரே நாங்கள் பிரதேசி செய்கிறோம். கர்த்தர் இன்று முதல் வாசம் செய்யும், உம்முடைய கிருபையினால் நிரப்பும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வீட்டை நாங்கள் பிரதேசி செய்கிறோம். எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்தீரம் இயேசு நாதா உமக்கென்றும் சோத்தீரம் இயேசு நாதா, சோத்தீரம் இயேசு நாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் தீரு நாமத்தின் ஆதரவில், ஆ ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் தீரு நாமத்தின் ஆதரவில், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஆ தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில் இந்த புதிய வீட்டை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதேசி செய்ய என் தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இன்று முதல் இந்த வீட்டிலே வாசம் செய்து உம்முடைய அன்பின் வல்லமையால் கிருபையால் நிரப்பி பாதுகாத்துக்கொள்ளும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, அருமையான இந்த வீட்டிலே வசிக்கப் போகிற அருமையான சகோதரர் சகோதரி பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. கர்த்தர் இந்த வீட்டிலே தங்கியிருந்து உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவராமே பிள்ளைகளோடு உறவாடி உம்முடைய கிருபினால் நிரப்பி பாதுகாத்துக்கொள்ளும் ஆசூதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான இந்த புதிய வீட்டை பிரதேசி செய்ய தேவன் கிருபை செய்தார், ஆகவே நன்றி. இந்த வீட்டில் இன்று முதல் ஆண்டவர் வாசம் செய்து இந்த வீட்டிலே மாப்பு செய்கிற தொட்டி இன்னும் தங்கியிருக்கிற அருமையான குடும்பத்தார் பிள்ளைகள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று. ஆகவே இந்த வீட்டை நாம் கட்டவில்லை, தேவனே நமக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். எல்லா நல்லிலே சொல்லுவோமா, ஆமேன். கர்த்தர் பெரியவர், ஏனென்றால் அவர் அவருடைய விசுவாச பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்து அவருடைய நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டி நடத்துகிற தேவன். சங்கீதம் வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டின் தாழ்பாடுகளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இன்று முதல் இந்த வீட்டிலே வாசம் செய்து ஒவ்வொரு நிலை கால்களிலும் கதவுகளிலும் ஆண்டவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு இந்த வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கட்டுகளோ போராட்டங்களோ அணுகாதபடி ஆண்டவர் அற்புதமாய் இந்த வீட்டை பாதுகாத்து அவருடைய சிட்டையினால் நிரப்பி தாங்கி நடத்தப் போகிறார். தேவன் நாமே இந்த வீட்டை ஆசுவைத்து பெருக பண்ணி வழிநடத்தி காத்துக்கொள்வாராக, ஆமேன். நம்ம திலிருக்கிற போதகரம் அவர்கள் ஜெபிப்பார்கள், அதன் பின்பு நாம் ஆசுவாதம் கூற இந்த பிரதேச ஜெபம் நிறைவு பெறும். ஸ்தோந்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆவி ஆனவரை ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கருத்து. ஆவி இந்த புதிய வீடுகளிலே தேவன் ஆவி ஆனவர் தகப்பனே, இந்த வீடுகளிலே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் அசைவாடுகிற தயவுக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கருத்து. ஆவே ஸ்தோத்திரம், உன் கையின் பிரயாசங்களை நீ தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா சாப்பிடுவோனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் ஸ்தோத்திரிக்கிறேன் கருத்து. ஆவே தகப்பனுடைய நன்மையினாலும் தகப்பனுடைய கிருபையினாலும் இம்மட்டும் காத்து வருகிற தயவுக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கருத்து. ஆவே ஸ்தோத்திரம், உழைக்கிற உழைப்புகளில்
இருந்து கர்த்தர் தாமே நல்ல ஒரு வீட்டை கட்டி எழுப்பும்படியாய் அனுகிரகத்தை நீர் கொடுத்து தயவுக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தின் தலைவர், குடும்பத்தின் தகப்பன தலைவிகள், தலைவி என்று சொல்லி, தகப்பன பிள்ளைகள் என்று சொல்லி ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வத்து பலப்படுத்துவீராங்க. தகப்பனே மக்க நன்றி செலுத்துக்கும்படி நாம மாத்திரமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த தகப்பன ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அறைகளிலும் என் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் சுவாமி. மக்கே நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவீர்களே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அருமையான இந்த புதிய வீட்டோடும், வீட்டிலே குடியிருக்க போகிற அருமையான குடும்பத்தார் மற்றும் வந்திருக்கிற அனைவரோடு கூட இப்போதும் எப்போதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரமா.